மீன்களை வந்து இந்த தவா ஃப்ரை பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். விரலையெல்லாம் கட் பண்ணிருக்கு நிறைய பேர். விரலை கட் பண்ணிருக்கா? ஆளை கொண்டிருக்கு இந்த நண்டு, ஆளை கொண்டிருக்கா. எந்த மீன் வந்து செலிப்ரேஷனுக்கான மீன்? மீன் இந்த மாதிரி ஒரு மீனை கொஞ்சம் இப்படி எடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் சோறை அப்படியே மொத்தமா எடுத்துட்டு மீன் குழம்புல கொஞ்சம் போரட்டி சாப்பிட எச்சில் ஊறுது உள்ளுக்குள்ள. கேர்ள்ஸ் ட்ரிப், ஃபேமிலி ட்ரிப், அட்வென்ச்சர் ட்ரிப், ஹனிமூன் ட்ரிப், ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யுவர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். வணக்கம், எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கும். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஸோ ஐ திங்க் வந்து இப்போ பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் வந்து இங்கே நின்றுட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அதுக்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன் சொல்லணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே சந்திச்சப்ப 2 ஸ்டோர் இல்லையா, இப்போ 18 ஸ்டோரு, கிட்டத்தட்ட 40 பேர் வேலை பார்க்குறாங்க. அண்ட் இதுதான் வந்து இந்த ப்ராசஸிங் இடம் இல்லையா? இங்கே தான் இந்த இடத்துல வச்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நம்ம பண்ண மாட்டோம், மற்ற எல்லா நாளுமே இந்த இடத்துல வேலை நடந்துகிட்டு இருக்கோம். அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், சூப்பர் சூப்பர். மற்றபடி எப்படி போயிட்டுருக்கு? ஒரு யூடியூபர்லேருந்து அடுத்த பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸ்னுடைய ஒரு க்ரோத்து இப்போது இந்த ஒரு லெவல் சூப்பராக போய்கிட்டு இருக்கு. நம்ம ஒரு யூடியூப்னா எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு ஆள், அதை தாண்டி நம்ம ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும்னு சொல்லும்போது இந்த மாதிரி விஷயம் நமக்கு ரொம்பவே சூப்பராக போய்கிட்டுருக்கு. ரொம்ப சக்ஸஸாக போய்கிட்டுருக்குன்னு சொல்ல முடியும். நீங்கள் போன வருஷம் வந்தீங்க நம்மளை பார்க்க வரும்போது 2 கடை ஓப்பன் பண்ணியிருந்தோம். அப்புறம் நம்ம கிராமங்கள் எல்லாத்தையும் சுற்றி காமிச்சோம். அப்போ நம்ம வீட்டில் உங்களுக்கு சமையல் பண்ணி வீட்டில் உள்ள நம்ம வீட்டு பெண்கள் சமைக்கிறத உங்களுக்கு இங்கே இயல்பாகவே நம்ம தயாரிக்கிற மாதிரி சாப்பாடுலாம் வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டதுலே பெஸ்ட்டு சீ ஃபுட் அதுதான், அதை நான் மென்ஷன் பண்ணுவோம். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நான் சாப்பிட்டது கிடையாது அது. அதே மாதிரி இந்த வட்டம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வரும்போது நம்ம கம்பெனியில் நம்ம பசங்க சூப்பராக சமைப்பாங்க, அதை வச்சு பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறக்காண்டி அங்கே எல்லாம் பாய்ஸ் கிச்சன் தான். கண்டிப்பாக நம்மளும் செய்யலாமா? கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க, உங்களுக்கு சூப்பராக சொல்லி தருவாங்க. அதன்படி உங்கள் வீட்டிலேயே சமைச்சு நீங்கள் சாப்பிட்லாம். ஆஹா, இன்னைக்கு அப்போ நிறைய இதில் வந்து எது சாப்பிட போகிறோம்? இப்போ எல்லாமே நிறைய வெரைட்டி வச்சுருக்கோம். உங்களுக்கு இந்த மீன்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-12 வெரைட்டியில் மீன் நாங்கள் வச்சுருக்கோம். இப்போ இது எல்லாமே சாப்பிட போகிறோம் எல்லாம். ஏன்னா மீன்கள் வந்து நம்ம சாப்பிட்றது என்ன பண்ணுவாங்கன்னா, மக்கள் ஒரு 4-5 மீனை மட்டும் சாப்பிட்டுட்டு அதை தாண்டி அவங்களுக்கு தெரியலை மீனை பற்றி. அப்போ நீங்கள் இன்றைக்கி வர்றீங்கல்ல, உங்களுக்கு ஒரு 10-12 வெரைட்டினா உங்கள் நீங்களே மீனில் யோ இவ்வளோ வெரைட்டி இருக்குது, இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறீங்களே. அதனால் மக்கள் என்னென்னா பெரிய மீன் மட்டுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, குட்டி மீன்லேயுமே நிறைய டேஸ்ட்டான மீன்கள் இருக்குது. அதனால் சின்ன சின்ன மீன்களும் உங்களுக்கு வச்சுருக்குறோம். ஆஹா, நீங்களும் சேர்ந்து சமைங்க. நான் கண்டிப்பாக செய்கிறேன். அதே மாதிரி நம்ம சமைக்கிறதுலையே நம்ம மீன்களை வந்து இந்த தவா ஃப்ரை பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னைக்கு முழுக்க முழுக்க எல்லா மீனையுமே அப்படி தவா ஃப்ரையா? நான் கூறுது ஓகே, அப்படியே இறங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் போகலாம். பிராணு தான், ராலு. ஆனா இது வந்து சின்ன சைஸ். இது எவ்வளவு பெரிய சைஸ் பாருங்க. ஆடுங்க அப்ப ஜம்பா புரான். இது வந்து பெருசு சின்னது ரெண்டுமே ரால் தான். இது வந்து மக்கள்கள்ட்ட இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, ஃபாரினுக்கு மட்டும் அதிகமாக ஏற்றுமதி பண்ணுவாங்க. இந்த மாதிரி இது ரெண்டையுமே உங்களுக்கு நாங்கள் வச்சிருக்கிறோம். சிறப்பு எல்லா வெரைட்டியும் இருக்கணும் இருக்குன்னு சொல்றாங்க. இது வந்து நண்டு கிராப்னு சொல்லுவாங்கல்ல, நண்டு ப்ளூ கிராப். இதான் வந்து நண்டுலேயே ஒரு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நம்பர் நண்டுன்னு சொல்லுவாங்க. நண்டுனா ஆக்சுவலி டார்க்காக இருக்கும்ல யூஷோ, வெள்ளை நல்லா நான் கடையில் பார்க்கும்போது இது வெள்ளை நண்டு, இதுதான் கண்ணுன்னு சொல்லுவாங்க. இதை காட்டிலும் இது பாதிக்கு பாதி கம்மி. இது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, இதை வந்து மக்கள்கிட்ட லோக்கலில் அதிகமாக கொடுப்பாங்க. ஓகே ஓகே, டேஸ்ட்டே மாறும். ஆமாம், நிறைய நல்லா நல்லாவே டேஸ்ட் மாறும். சூப்பராக இருக்கும். இந்த இந்த மீன் இந்த நண்டை அவிச்சு தனி மீட்டை மட்டும் ஃபாரினுக்கு அனுப்புவாங்க. ஓ, மீட்டை மட்டும்? ஆமாம், இது அவிச்சு இது உள்ள கறியப்பிலா லைட்டாக டியூனா டப்பா மாதிரி போட்டு இது லைட்டாக இது உருவி கறியப்பிலா உருவி ஒரு பாக்கெட் பண்ணி அப்படியே பாக்கெட்டை அனுப்புவாங்க. அதில் வந்து இந்த நண்டு வந்து நம்பர் ஒன்ல இருக்குது. நம்பர் ஒன்ல? ஆமாம், இது வந்து நம்ம மக்கள் சாதாரணமாக மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு நண்டு. இது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது, ஏன்னா விலையுமே இது வந்து ரொம்ப டாப்பாக இருக்கு. இருக்குதுல எக்ஸ்க்ளூசிவும் ஒன்று, இது நம்ம யூஸ்வலாக இருக்கிறதும் ஒன்று சிறப்பு. இது வந்து நெத்திலி. நெத்திலி? ரொம்ப சூப்பராக இருக்கும். நெத்திலி மீன்கள்லாம்
பாட்டிலேயே வர்ணிக்கிற அளவுக்கு வச்சிருப்பாங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான மீன் நெத்திலி நெத்திலி அதெல்லாம் இப்படிலாம் அது விலாங்கு மீன் சிதப்பு அதில் நெத்திலி தெரியாத ஆள் நெத்திலி மீன் நெத்திலி மீன் குழம்புட அப்படின்லாம் நிறைய வரும் இந்த நெத்திலி வந்து ரொம்ப சூப்பராக குழம்பு வச்சாலும் நல்லா இருக்கும் ஃப்ரை பண்ணாலும் நல்லா இருக்கும் நெத்திலே இது நல்ல குவாலிட்டி சூப்பர் குவாலிட்டி இது வந்து ஆமாம் இதான் நெத்திலே நம்பர் ஒன் கோ இதை வந்து கோவா நெத்திலின்னு சொல்லுவாங்க ஓ நெத்திலே கோவா நெத்திலி ஏன்னா ரொம்ப அங்கே தான் இது அதிகமாக கிடைக்குமா என்னன்னு தெரியல சொல்லுவாங்க ஏன்னா பெருசாக இருக்கும் நெத்திலாம் ரொம்ப சின்ன சைஸும் இருக்குது இது வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது கருவாடு டாப்பில் இருக்கும் டேஸ்ட்டு கருவாடாக சமைச்சு சாப்பிட்டா இது வந்து பாறை மீன் பாறை மீன் பாறை சாப்பிட்ருக்கேன் பாறை சாப்பிட்றீங்களா இது வந்துக்கிட்டு இந்தியன் சால்மன் அப்படின்னு சொல்லுவாங்க சால்மன் இப்போ சால்மன் கட்டிக்காலேன்னு நம்ம சொல்லுவோம் இப்போ சால்மன் அந்த 1000 ரூபாலாம் சால்மன்னா ஃபாரின் வெளிநாடுகளில் வந்து சால்மன் ரொம்ப ஃபேமஸ் நம்ம இந்தியாவில் உள்ள சால்மன் இது இது வந்து நம்ம மீனவர்கள் வாவல்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் பாம்பரட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வவ்வால் மீன் இது வந்து ரொம்பவே டேஸ்டான மீன் இப்போ மீன்கள் மொத்த மீன்களை எடுத்தால் இதுக்கு தான் நம்பர் ஒன் டேஸ்ட் உள்ள ஒரு மீன் இருக்குது இதுவும் வஞ்சரம் தான் மோஸ்ட்லி வாங்குறது இல்லையா மக்கள் இப்போ ஏ கிளாஸ் ஆடியன்ஸ்லாம் அதிக பேர் வாங்குறாங்கன்னா இந்த வாங்க கரெக்ட் அந்த மாதிரி ஒரு மீன் இதில் வந்து ஏன் அப்படி விரும்புகிறாங்கன்னா இது டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்கும் உள்ள உள்ள முள்ளுமே ரொம்ப நைஸாக இருக்கும் சின்ன பிள்ளைகளுக்குலாம் தொண்டையில் சிக்கவே செய்யாது சிக்கவே செய்யாது இந்த மீன் அதனால இந்த மீன் அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம இந்தியன் மார்க்கெட் அந்த ஃபாரின் எக்ஸ்போர்ட்லேயே நம்பர் ஒன்ல இதாக இருக்குது இதை வந்து மக்களுக்கு என்னென்னா நல்ல பொருள் எல்லாம் வெளிநாட்டுக்காரங்கள்ட்ட கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த ரகத்தை தான் மக்களுக்கு கொண்டு வராங்கன்னு சொல்கிற ஒரு எண்ணம் இருக்குது மக்களுக்கு நம்ம வந்து நான் அந்த பொருளை நம்ம மக்களுக்கு கொடுப்போம்டா அப்படின்னு சொல்லி நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எல்லா கடையிலையும் இது வந்து கனவா கடம்பான்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன் சென்னை சைடுலாம் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கடம்பா வந்து இன்னும் சின்னதாக இருக்குமா இல்லை இது பெருசா மேலே பிடிக்கதா கீழே பிடிக்கதா அதை வைங்க உங்களுக்கு ஒன்று ஒரு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று கொடுக்குறேன் வாங்கிருங்க உயிரோட தான் இருக்கு அதே தாங்குது இது சின்ன சைஸ் இன்னும் இல்ல எக்ஸ்போர்ட் இங்கெல்லாம் இதெல்லாம் ஃபாரின் தான் ஃபாரி வெளிநாட்டுக்கு உயிரோட தான் அனுப்பணும் செத்து போச்சு இது எப்படி சமைப்பாங்க இவ்வளவு ஓடு கனமா இருக்குல உடைச்சிரலாம் நீங்க நம்ம சமைப்போம்ல பாருங்க நீங்க உங்களுக்கு தான் எடுத்து வச்சிருக்கீங்க இன்னைக்கு இது சமைக்கிறமா வாவ் நான் வாழ்க்கையில வந்து இது வந்து 1 கிலோ 1000க்கு மேல 1 கிலோ 1000க்கு மேல 1500 ரூபாய் 1 கிலோ இது ரேட் ஆனா வாங்குவாங்க ஆர்டர் பண்ணுவாங்க நம்மள கேட்பாங்க இது எப்படி சமைக்க போறோங்கறத தான் எனக்கு ரொம்ப ஒரு ஆர்வமா இருக்கு இவ்வளவு கனமான ஓடு இல்ல சும்மா இப்படி இப்படி புடிச்சு இழுத்து வந்துரும் இந்த இருக்குது பாருங்கள் இந்த காலை ஒரு ஆள் சாப்பிட முடியாது அவ்வளோ சூப்பராக இருக்கு இந்த அப்படியா ஃபுல் கறியாக தான் இருக்கும் இந்த இதில் வந்துக்கிட்டு ஆஹா அதே மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதோடைய டேஸ்ட்டு அதை கொடுக்கப்படியா அதே அதே அவ்வளோதான் தமிழ் தமிழ் எடுங்க போடு இது இப்போ இந்த கால் ஒன்றும் செய்யாது ஏன்னா இதுக்கு முடிஞ்சிருச்சு அந்த கால் இருக்கு இதாக விரலையெல்லாம் கட் பண்ணியிருக்கு நிறைய பேருக்கு விரலை கட் பண்ணியிருக்கா கையை உள்ள கொடுத்து கரலையே லாக்காக எடுத்துருக்கு ஆளை கொண்டிருக்கு இந்த நண்டு ஆளை கொண்டிருக்கா சங்கலை கடிச்சு ஆளை சாப்பிடுச்சிருக்கு இந்த நண்டுனா இந்த இந்த வெரைட்டி அது புரியுது முதல்ல நான் இதை பிடிக்க கூடாது இல்லைன்னா இது என்ன பிடிச்சிட போகுது இது எங்கே விடலாம் அது விடுங்க அதை கட்டுவோம் எப்படி கட்டுவீங்கற அதுவும் அப்படியே நான் சொல்லித்தரேன் நண்டு இப்படி மீச்சுக்கிறேன்னா நான் நம்ம இதை மிதிக்கிறோம்னு சொல்லி யாரும் நினைக்கக்கூடாது இல்லைன்னா நம்ம காலை கை கடிச்சிடும் இப்படி மிதிச்சுட்டு இந்த இருக்குல்ல இந்த பகுதியில் இப்படி கயிறை கொடுத்துடணும் கொடுத்துட்டு இந்த காலை சுற்றி இப்படி ஒரு கயிறு ஒரு பக்கத்தில் கால் இல்லை இந்த கால் இதில் வச்சு இப்படி கட்டிடணும் இப்படி தான் கட்டி தான் வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்க இதை இந்த கறி வந்து உயிரோடு சமைக்கும் போது தான் இதை இப்போ செத்துட்டுனா அரை மணி நேரத்தில் இவருடைய கறி உருக ஆரம்பிச்சிடும் இதை சமைக்கும் போது தான் எடுத்து அப்படி உயிரோட எடுத்து சமைக்கணும் அதுதான் லைவ் லாப்ஸ்டர் கான்செப்ட் அதுதான் இதை அரை மணி நேரம் ஒரு என்ன தான் ப்ரோசன் ஐஸுக்குள்ளே வச்சாலுமே இது கறி வந்து செத்து போயிட்டுனா அந்த கறி வந்து உள்ளே உருகிடும் நம்ம சமைக்கும் போது நமக்கு சாப்பிட்டோம்னா மாவு மாதிரி இருக்கும் எதை கெட்ட மீனை சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இது வந்து உயிரோடு இருந்தால் தான் காசு செத்துச்சுன்னா அப்படியே சீப்பு தான் இப்போ 1000 ரூபா சொன்னேன்னா 200 ரூபா தான் செத்துச்சுன்னா இது களிநண்டுன்னு நாங்கள் சொல்லுவோம் ஏன்னா கடலுக்குள்ளே அந்த சேத்துக்குள்ளே அதிகமாக வரும் அந்த களி சேர் இருக்குல்ல அதுக்குள்ளே அதிகமாக வர்றதுனால களிநண்டு அப்படின்னு சொல்லுவோம்
இது எல்லாமே வீட்ல செய்யற மசாலாவா? ஆமாண்ணா, அது எல்லாமே நம்ம கடைகளுக்கு கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஓ சூப்பர். இது வந்து வீட்லயே அரைக்கிற மிளகாய் தூள். இதுல வந்து சீரகம், சோம்பு, அதுக்கப்புறம் மிளகு, அப்புறம் வத்தல், நாலையும் சேர்த்து அரைச்சிருப்பாங்க. இது ரெண்டு டேபிள் ஸ்பூன் போடுங்க. அங்கே போட்டலாமா? கரெக்டாக அந்த லெமன் ஜூஸ் ஊற்றிருக்காங்க ஆல்ரெடி, அதில் போடுங்க. இது வந்து நம்ம வீடுகளிலே ரெடி பண்ணுற குழம்பு மசாலா. இதை வச்சு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் குழம்பு, மீன் குழம்பு எல்லாமே வைப்பாங்க. ஓ, இதே ஆட் பண்ண போகிறோம். இதுவும் ரெண்டு ஸ்பூன் போட்டுங்க. இதில் வந்து ஃபைனலாக இது மேட்ரு இல்லை. ஃபைனலாக நம்ம என்ன பண்ணோம்னா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஓ, தண்ணி ஊற்றும் போது நம்மளோட அந்த ஜூஸ்னஸ் கிடைக்காது. ஆயில் ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது இது வந்து நம்ம கோல்டுன்னு வச்சுருக்கோம். இதில் ஃபார்ம் ஆயிலையும் பண்ணலாம், ஆலிவ் ஆயிலையும் பண்ணலாம், பட்டரை மெல்ட் பண்ணி ஊற்றியும் பண்ணலாம். இது எனக்கு புதுசாக இருக்குது. நான் சமைப்பேன் உண்மையாக, ஆனால் இது எனக்கு புதுசாக இருக்குது. வந்து மேக்ஸிமம் கான்டினென்டல் குஷனில் யூஸ் பண்ணுவாங்க ஆயில். அந்த மாதிரி இங்கே சவுத் இண்டியில் மிக்ஸ் பண்ணி கொடுங்க, அருமையாக இருக்கும். இப்போ பிரானாக இருந்தாலும் இது ஸ்குவிட்டாக இருந்தாலும் மசாலா வந்து கிட்டத்தட்ட சேம் மேரினேஷன் தான். ஆமாம், நம்ம பல விதமாக போட்டுக்கலாம். நமக்கு விருப்பப்படுற மாதிரி மசாலா போட்டுக்கலாம். இது வந்து இப்போ என் விருப்பத்துக்கு போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, எது வந்து காரம் அதிகம் வச்சு சாப்பிட்றது, கம்மி வச்சு சாப்பிட்றது, அந்த மாதிரி எதுவும் மாற்றுவீங்களா? இல்லை எல்லாமே வந்து நண்டு, பிரான், இது எல்லாமே ரத்தம் இருக்காது. ரத்தம் இல்லாத மீன் சொல்லுவாங்க. அதனால் இதுகளை வந்து காரம் இந்தளவுக்கு ஏற்றினாலும் சாப்பிட்லாம். மீன்கள்லாம் அந்தளவுக்கு மறுபடியும் காரம் ஏற்றும் போது மீனுக்கு வந்து அந்த டேஸ்ட்டுக்கும் அதுக்கும் அந்த காரத்தை தெரியாது. சதையை நிறையா இருக்குமா, அப்போ அந்த மசாலா அந்த சதையோட மிக்ஸ் ஆகிரும். அப்போ அந்தளவுக்கு காரம் தெரியாது. இதில் காரம் அப்படியே தெரியும். அதுக்கப்புறம் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே அடுப்பில் போட்டக்கூடாது. ஊற வைக்கணும், ஊற வைக்கணும். எவ்வளோக்கெவ்வளோ ஊற வைக்கிறோம் அது நல்லது. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட போகிற ஃபிஷ் என்ன வந்து? சங்கரா போட போகிறோம். சங்கரா போடலாமா? இப்போ உங்களுக்கு வந்து ஃபன் அப்படிங்கிறது நல்லா ஒரு சண்டே அன்னைக்கு பசங்களாக உட்காந்து இந்த மாதிரி மீனை சமைச்சு சாப்பிடுறோம். மீனை சமைப்போம், சுட்டு சாப்பிடுவோம். எந்த மீன் வந்து செலிப்ரேஷனுக்கான மீன்? கொண்டாடுறதுக்கான மீன். எங்களுக்கு அப்படிலாம் இல்லை. அப்படிலாம் அதில் மீன்னாலே செலிப்ரேஷன். மீன், சூப்பர். அட்ரா மீதியம் போடு மீதியம். அண்ட் இப்போ என்ன மாதிரி ஃபீட்பேக்ஸ் எல்லாம் வரிசையாக வருதுண்ணா? நீங்கள் வந்து இந்த எக்ஸ்க்ளூசிவ் ஃபிஷ்ஷஸ்ன்னு சொல்லலாம், அதாவது எதெல்லாம் வந்து மக்கள் அதிகமாக பார்க்குறது இல்லையோ அந்த மாதிரி மீன்கள் அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்குறப்ப மக்களுடைய ஃபீட்பேக் என்ன மாதிரி வருது உங்களுக்கு? அதில் என்னென்னா, இப்போ நம்ம வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டினா வெளிநாடு கேத்துறது வந்துக்கிட்டு மக்களுக்கு கொடுக்குறோம். அப்போ என்ன ஒன்றுனா, வெளிநாடுக்கு ஏற்று போனபதி பண்ணுற மீன்கள் வந்து எப்போவுமே அதிக விலை இருக்கு. ஏன்னா அதை ஃபாரின்காரங்களுக்கு காசு மேட்டரில் அவங்க அதிக விலை கொடுத்து வாங்கிடுவாங்க. அதனால் அவங்களோட போட்டி போட்டு நம்ம எடுக்கும்போது அந்த மீன் வந்து வெறிய அதிக விலையாயிருதா, அது மக்களுக்கு பார்க்கும்போது அதிக விலையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்குது ஃபேக்டர். ஆமாம், ஏன்னா அது அவங்களோட போட்டி போடணும். நான் ஒரு ஃபாரின்காரங்களோட நம்ம ஒரு சாதாரண மீன், ஆனால் அது தெரிஞ்சவங்களுக்கு இது ட்ரீட்டு. வந்துருச்சா? சூப்பர். இதென்ன மீன்? இது வந்து சங்கரா. சங்கரா நாங்கள் ரோமியோன்னு சொல்லுவோம். ஏன் எங்கள் ஏரியாவில் இது பேர் ரோமியோ? காதல் மீனா? சூழியிட்ட எங்கன்னு கேப்பீங்களா? வெயிட் பண்ணி சாப்பிட்டு பார்த்துறேன். எப்படி இருங்க வா. இப்போ நாங்கள் இந்த மாதிரி மீன்லாம் சாப்பிட்றோம், நீங்கள் இந்த எக்ஸ்க்ளூசிவ் மீன் எல்லாமே சொல்கிறீங்க. மக்கள் இந்த மாதிரி மீன் சாப்பிட்ணுன்னா எப்போ வந்து எங்கே போகிறது, எப்படி பண்ணுறது? இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டு போயிருந்தாங்க. பொதுமக்களுக்கு, இங்கே இருக்கவங்களுக்கு தெரியும் உங்கள் மீனவன் இந்த ஊர்னு, மற்றவங்களுக்கு கேட்குறேன். இப்போ வந்து நம்ம எல்லா கடையும் கிட்டத்தட்ட ஒரு 18 இடத்துல உங்கள் மீனவன் கடை வச்சுருக்குறோம். அந்த எல்லா இடத்துலையுமே எல்லாருக்குமே இந்த மாதிரி சமைக்க தெரியுமானா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அவங்க மீனை வாங்குவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் சமைச்சிட்டு போவாங்க. அதை தாண்டி இந்த மாதிரி நம்ம பொரிச்ச மீன் அப்படின்னு சொல்லி ஒரு கடை நம்ம எல்லா கடையிலையுமே வச்சுருக்குறோம். ஈவினிங்கில் வந்து மீனை பொரித்து கொடுப்போம். இதை வந்து எங்கள் ஊரில் என்னென்னா பொறிக்கிறதுன்னு சொல்லுவோம். இப்போ தவா பண்ணுறதுன்னு சொல்கிறீங்கள, அதை பொறிக்கிறதுன்னு சொல்லுவோம். இந்த எங்கள் எல்லாத்துலேயுமே மீனை வந்து பொறிச்சா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெயில் போட்டு மிதக்க விட்டு அதை வந்து வறுக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு இதுதான் ரொம்ப பெஸ்ட்டு.
அதனால இது அந்த எங்கள் கடைக்கு பேரே பொரிச்ச மீன் வச்சுருக்கோம். இந்த மாதிரி பொரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இருக்குது, வாங்கி சாப்பிடலாம். இந்த சென்னையில் கூட நாங்கள் தொடங்க போகிறோம். அது அடுத்து உணவகம் கான்செப்ட் வரிசையாக வருது. அதுக்கு அடுத்து நம்ம ஹோட்டல் எல்லாருக்குமே சமையல் இருக்குது. இந்த சீ புட்டை சமைச்சு எப்படி சாப்பிடணும்னு அதுக்காண்டி நம்ம விரைவில் ஹோட்டல் வந்து தொடங்க போகிறோம். அடுத்தானே? ஆமாம், வாழ்த்துக்கள். நல்லபடியாக அடுத்து அடுத்து நம்ம சந்திக்கும் போது வந்து எவ்வளோ ஹோட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் நம்ம சந்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு சந்திப்புலையும் ஒவ்வொரு இது அப்படிங்கிற மாதிரி. இப்படி வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் சோறை அதில் அப்படி வச்சு அப்படியே மொத்தமாக எடுத்துட்டு ஓகே மென்னு சாப்பிடணும். ஓகே ஓகே அப்போ சாப்பிடுங்க. அருமையான சாப்பாடு. அதுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய ஒரு தேங்க்ஸ் வந்து சொல்லிடணும். டேஸ்ட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது. எப்போவுமே ஒருத்தர் வந்து பேசிக்காக வளர்கிறாங்க அப்படின்னா சப்போர்ட்டுங்கிறது ஆரம்பத்தில் பெருசாக இருக்காது. அது எந்த துறையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இருக்கும். ஒருத்தவங்க வளர்கிறாங்கன்னா அது தடைகளும் இருக்கும். இப்போ இன்றைக்கி நான் பார்த்ததுலேருந்தே அவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சி இருக்குது. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ரெண்டு கடை 18 கடையாக மாறினது. ஆனால் தெரியாத கஷ்டம் அப்படின்னா எதை சொல்வீங்க? ரெண்டு கடை 18 கடையாக மாறினது கண்டிப்பாக எல்லாருக்கும் நம்ம வெளிவரப்பட்ட ஒரு விஷயம், எல்லாருக்கும் காமிச்சிட்டோம். ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம வந்து ஒவ்வொரு நாள் இந்த கடற்கரையில் மீன் பர்ச்சேஸ் பண்ணுவோம். அப்போ பண்ணும்போது நமக்கான இடமே இல்லை. நம்ம இப்போ இன்றைக்கி உட்காந்து பேசுகிறது இது நமக்கான இடம். ஆனால் நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு அப்போ வந்து உங்கள் மீனவன் பிரைவேட் லிமிடெட் கடை வர்ற வரைக்கும் எங்களுக்கான ஒரு இடம் இல்லை. நாங்கள் கடற்கரையிலே தான் பேக்கிங் பண்ணுவோம். அப்போவுமே அந்த கடற்கரையில் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டம். எல்லாருமே இது வந்து எல்லாருக்கான பொதுவான கட்டிப்பட்ட இடம், இதை நாங்கள் மட்டும் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு அங்கேயே நிறையா வந்துக்கிட்டு நம்மளை பிடிக்காதவங்கலாம் கொஞ்சம் எப்போவுமே ஒருத்தவங்க வளர்கிறாங்கன்னா அதில் வந்து ஒரு செகண்டு கொஞ்சம் தூக்கி விட்றவங்க இருப்பாங்க. ரொம்ப பேர் வந்துக்கிட்டு ஒரு 80% பேர் நம்மளை பிடிக்காமல் வளர்ச்சியை தடுக்கிறதுல தான் உறுதியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு நமக்கான ஒரு இடத்த உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது நம்ம ஒரு இடம் வாங்கிக்கணுன்ற அளவுக்கு நமக்கு பண்டு கிடையாது. நம்ம இப்போ தானே வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு இடத்த வாடகை நில வாடகை மட்டும் வாங்கிட்டு நம்ம மீன் அழகாக கொடுக்கணும்னா கண்டிப்பாக சும்மா ஏதோ ஒரு சின்ன ஒரு கொட்டாய் போட்டு பண்ண முடியாது. ஏன்னா வெயில் பட்டாலே மீன் வெம்பிடும். அப்போ அது வந்து ஒரு மிகப்பெரிய செட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த மாதிரி பெரிய செட்டாக போட்டோம். அதே மாதிரி நாங்கள் மொதல் எங்களுக்கான மீன் நாங்கள் கடைகளுக்கெலாம் கொடுக்கணும்னு நினைக்கும்போது வாடகைக்கு அனுப்புனா ரொம்ப அதிகமாக போச்சு. அப்போ நம்ம சொந்தமாக ஒரு வண்டி எடுக்கணும் அப்படிம்போது எங்களுக்கு சொந்தமாக வண்டி எடுக்க முடியல. அப்போ நாங்கள் போய் செகண்ட் ஹேண்டில் போய் ஒரு சின்ன வண்டி குட்டியானேன்னு சொல்கிற வண்டி எடுத்துகிட்டு வரோம். டாடா ஏஸ் அந்த வண்டி எடுத்துகிட்டு வந்தால் அந்த வண்டியை எங்களுக்கு கடற்கரையில் போட்டு நிப்பாட்டி வைக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுக்கல. சொந்த ஊர், நான் வந்து இந்த ஊரில் பிறந்தேன் வளர்ந்தேன், இந்த ஊருக்காண்டி எத்தனையோ வரிகள்லாம் எவ்வளோ காசு கொடுத்துருக்கோம். ஊரில் வந்து ஒரு நல்லது கெட்டதுக்கெலாம் வரி வாங்குவாங்க. ஊர் திருவிழாவுக்கோ இல்லை ஊரில் ஏதாவது ஒரு நம் ஊருக்குள்ளேயே ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணேன்னா அதை வந்து நம்ம ஊரில் இந்த ஊரில் பிறந்தவங்க தான் நமக்கு வரி வாங்குவாங்க. அந்த மாதிரிலாம் இந்த ஊருக்கு நாங்கள் எல்லோரும் பண்ணுனா கூட சொந்த ஊரில் ஒரு வண்டி போடுறதுக்கு நாங்கள் ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை பண்ணி ஒரு பஞ்சாயத்து ஊரில் வச்சு நான் இந்த ஊரில் பிறந்திருக்கேன் எனக்கான ஒரு இடம் கொடுன்னு சொல்லி போராடி தான் வாங்கணும். என்ன நடந்தாலும் நம்ம பாசிட்டிவாக மட்டும் மக்கள்கிட்ட காமிச்சு நம்ம வளர்ச்சி அடைஞ்சு போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறக்காண்டி தான் நம்ம இன்னும் வரைக்கும் எல்லா பாசிட்டிவையும் மக்கள்கிட்ட கொண்டு வந்து இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கோம். ஆனால் ஈஸியாக எல்லாருமே மைண்டில் என்னென்னா இவன் என்னடா பண்ணுறான், ஈஸியாக இத்தனை கடை ஓப்பன் பண்ணுறான், இத்தனை விஷயம் பண்ணுறான்னு சொல்லி தோணும். அதுக்கு முன்னாடி சொல்கிறதுக்கு நிறைய கதைகள் இருக்குது, நான் உங்கள்ட்ட சின்னதாக சொல்கிறேன் அவ்வளோதான். வைஃபை வந்து இப்போ இங்கே வந்திருக்கு. வைஃபை வர்றதுக்கு முன்னாடி அதாவது உங்கள் மீனவன் அப்படிங்கிறது மீனவன் அப்படிங்கிறத தாண்டி யூடியூப்பில் உங்கள் மீனவன் அப்படின்னா தெரியாத ஆள் கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் இல்லைங்க. அப்போ அப்லோடிங்கெல்லாம் என்ன பண்ணுறது?
அப்போ அப்லோடிங்னு சொல்கிறது வந்து எங்கள் ஊரில் டவர் ஃபோன் பேசுகிறதுக்கே ஏதாவது மரத்து மேலே இருக்காங்க தான் ஃபோன் பேசணும். ஆமாம், அப்படி இருக்கிற ஒரு ஊரில் அப்லோட் பண்ணுறதுக்கு முடியவே செய்யாது. நான் எங்கள் ஊர்லேருந்து நாங்கள் எல்லோரும் போய் ஒரு 7 கிலோமீட்டர் அங்கே போய் சிட்டி இருக்கும், அங்கே போய் ஒரு பேக்கரி கடையில் உட்காந்து டீ குடிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டே அப்லோட் பண்ணுவோம். அப்படி அந்த சிட்டிக்குள்ளே போய் அப்லோட் பண்ணால் கூட அங்கே பெரிய லெவலில் இருக்காது. ஒரு வீடியோ போஸ்ட் ஆகிறது குறைஞ்சபட்சம் அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் ஆகும். வீட்டில் இங்கேருந்து நம்ம போஸ்ட் பண்ணிடலான்னு பார்த்தோம்னா 24 மணி நேரம் காமிக்கும். அப்போ நைட்டில் வந்துக்கிட்டு நம்ம போட்டுட்டு தூங்கினோம்னா காலையில் என்னத்தையா கொஞ்சம் ஏறிடும் சொல்லிட்டு அப்லோடிங்கில் போட்டுட்டு போனோம்னா காலையில் எடுத்து பார்த்தோம்னா மொத்தமே 10% தான் ஏறி இருக்காது. சில டைங்களில் பார்த்தோம்னா 90 ஏறிடும். திடீர்னு ஏதாவது ஒன்று ஆகி அது அப்படியே கட் ஆயிரும். நம்ம ஒரு 12 மணி நேரம் 13 மணி நேரம் செல்லை எப்படியோ வச்சு அப்லோட் பண்ணுறக்காண்டி பார்த்தா ஒரு 80% 90% இருக்கும். திடீர்னு ஏன் கட்டாயிருமே தெரியாது போயிடும். எதனால் வந்து அவ்வளோ தூரம் போயும் பண்ணலாம், ஏன்னா ஒரு பக்கம் கடலில் கஷ்டப்படணும், கடலில் போயிட்டு வரது சாதாரண விஷயம் இல்லை. ஆமாம், இன்னொரு பக்கம் இதை வீடியோ போடுறது அப்படிங்கிறது வந்து எதை வச்சு நீங்கள் பண்ணலாம், பண்ணால் ஒர்க் அவுட் ஆகும் இதில் வரும் அப்படின்னு தோணு வச்சு மக்கள் கொடுத்த சப்போர்ட்டு. நான் போட்ட வீடியோவில் அவ்வளோ பேர் அதை பார்த்தாங்க, ரொம்ப ரீச் பண்ணாங்க. அதில் உள்ள கேள்வியெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இன்னும் அதிகமாக பண்ணணும் தான் தோணுச்சு. அவங்க கேட்குற கேள்வியெலாம் ஆச்சரியமாக கேட்டாங்க. இன்றைக்கி நிறையா சொல்லிட்டோம் மக்கள்கிட்ட, கிட்டத்தட்ட நம்ம ஆரம்பித்த 3 வருஷத்தில் கடலை பற்றி முழு கடலையுமே மக்கள்கிட்ட சொல்லிட்டோம். அதே மாதிரி இன்றைக்கி சொல்கிறதுக்கு 1000 சேனல் வந்துட்டு கடல் பற்றி சொல்கிறது. ஆனால் அப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்க அந்த அப்லோட் பண்ண முடியாத டயத்தில் கூட அன்னைக்கு நான் தான் கடலை பற்றி சொல்கிறது, மக்களுக்கு 1000 கேள்வி இருந்துச்சு. இதை பற்றிலாம் நம்ம மக்கள்கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ ரிஸ்க் எடுத்தினாலும் சொல்லிடலாம்னு சொல்லி தான் அப்படி பண்ணது. அப்படி ஆரம்பித்து வந்தவர் அப்படி ஆரம்பிச்சு எப்போவுமே சிரிச்ச முகமாக இருக்கும். கோவம்லாம் வருமா கிங்ஸ்டனுக்கு? கோவம் வருமாவா? சமகோமா? சரியான கோபம் வரும். ஆனால் என்றைக்குமே அந்த கோபம் வந்து நியாயமாக இருக்கும், அவ்வளோதான். இதுதான் நம்மளுடைய டீமு. இதில் வந்து ஒரு 2 பேர் மட்டும் 3 பேர் மிஷிங் அது எல்லாருமே இருக்கோம். இப்போ அந்தோணி என்னுடைய தம்பி, இது சேதனை நம்மளுடைய நண்பர், இது வந்து நம்ம சித்தப்பு செனிப்பு, அது வந்து நம்ம பங்காளி, பங்காளினா தம்பி ஸ்பெல்மன், அப்புறம் வந்து அவர் கெர்மஸ், அவரும் பங்காளி தான், அவருக்கு இவருக்கு தம்பி, அப்புறம் வந்து உபால்ட்டு கிளாரட்டு மரியதாஸ். இந்த 3 பேர் வரல, கண்டிப்பாக அவங்களையும் தெரியும். கிளாரட்டை சரக்கு கப்பல் எல்லாருக்கும் தெரியும், அவர் கொஞ்சம் ஒரு மரியதாஸும் எல்லாருக்கும் தெரியும், அதை தாண்டி உபால்ட்டு மட்டும் தெரியாது. அதுக்கப்புறம் நமக்கு எதிர நிற்கிற நம்ம கேமராமேன் சப்பஸ் கண்டிப்பாக அவரும் ஒரு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறவர், இருக்க ஒரு பர்சனை எடிட்டிங்கில் சொதப்பிடுவார். ஸோ சூப்பர். ஐ திங்க் வந்து ஒரு டீமோட ஒரு எண்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா ஒரு டீமோட ஒரு சூப்பர் எண்டு, எல்லாரும் வந்து வந்தாச்சு. இதுதான் வந்து உங்கள் மீனவனுடைய ஒரு டீம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இல்லையா? சூப்பர். எனிவேஸ் வித் தட் சைனிங் ஆஃப், அடுத்து வந்து சாப்பிட போகிறோம். ஏன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு, என்னால் வெயிட் பண்ண முடியாது. ஸோ நல்லா இருக்கே போயிடலாமா? ஓகே.